ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெட்டோநெட் சேனல். நான் உங்கள் வி பிரகாஷ். இன்றைக்கி நம்ம டைப்பிங் கிளாஸில் செகண்ட் கிளாஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு கிளாஸ் பார்த்துருக்கோம், அதோட லிங்க் வந்து மேலே உங்களுக்கு ஐ பட்டனில் கிடச்சிரும். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு கீபோர்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம், அதுக்கப்புறமா கம்ப்யூட்டரில் நம்ம எப்படி டைப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீக் கிளாஸ் பார்த்தோம், அது திருப்பி ஒரு வாட்டி பார்த்துடலாம். ASDFGF செமிகோலன் LKJHJ இது வந்து ஹோம் ரோ சொல்கிறோம். அதை இதுக்கு மேலே இருக்கிறது அப்பர் ரோ, கீழே இருக்கிறது பாட்டம் ரோ. அப்பர் ரோ ஹோம் ரோ வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்தாச்சு. இப்போ மேலே இருக்கிறது பார்ப்போம். QWERTRPOIUYU இதேமாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் டெய்லி 1 hour. இப்போ வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாட்டம் ரோ, இதில் பார்த்தீங்கன்னா இது இசட்டு, எக்ஸ், சி, விக்கும் இதே தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாப், கமா, எம், என், பி, என், விக்கும் இதே தான், என்னுக்கும் இதே தான். இசட், எக்ஸ், சி, வி, ஃபுல் ஸ்டாப், கமா, எம், என், பி, என். இதே நம்ம ஒன் வீக்கு இதே நம்ம ஒரு 1 week ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், டெய்லி 1 hour பண்ணி பார்க்கலாம். இப்போது அதே மாதிரி மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்பர் ஹீரோ இருக்குது. கீழே இருக்கிற லெட்டர்ஸ் நீங்கள் டைரெக்டாக டைப் பண்ணால் வந்துடும். மேலே இருக்கிற லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி அடிச்சிங்கன்னா மேலே இருக்கிற லெட்டர்ஸ் வந்துடும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி அடிச்சிங்கன்னா கேபிட்டல் லெட்டர் வரும், டைரெக்டாக அடிச்சிங்கன்னா ஸ்மால் லெட்டர் வரும். அதே மாதிரி கேப்ஸ் லாக் ஆனில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே கேபிட்டல் லெட்டர் வரும். அதே மாதிரி நம்பர் கீ பார்த்தீங்கன்னா இங்கேயும் யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த நம்பர் பேட்லேயும் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்பர் கீ மேலே யூஸ் பண்ணுறதா இருந்தால் இது வந்து 1 2 3 4 5 4, அதே மாதிரி இது 0 9 8 7 6 7, 1 2 3 4 5 4, 0 9 8 7 6 7. இது உங்களுக்கு வசதி இருந்தால் இதில் டைப் பண்ணலாம். அப்படிலாம் கட்டி நம்பர் பேட் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 7 8 9 4 5 6 1 2 3, இது நடுவில் பார்த்தீங்கன்னா நம்பர் 5 இருக்குது. அதில் வந்து ஒரு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக வச்சு யூஸ் பண்ணலாம். அது 4 5 6 7 8 9 1 2 3 0. இங்கே மைனஸ் ப்ளஸ் என்டர் இருக்கு, அதை நம்ம தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது இப்போ வந்து இந்த லாஸ்ட் ரோ வந்து நீங்கள் அடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஜெட் எக்ஸ் சிவி ஸ்பேஸ் ஃபுல் ஸ்டாப் கமா எம்என்பி ஸ்பேஸ், ஒரு லைன் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா என்டர் அடிக்கணும். என்டர் அடிச்சுனா நெக்ஸ்ட் லைன் வந்துடும். அதே மாதிரி நீங்கள் டெய்லி 1 hour ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் எப்படி வருதுன்னு டைப் பண்ணி பார்ப்போம். இப்போது எம்எஸ் வேர்டில் எப்படி டைப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ASDFGF ஸ்பேஸ் செமிகோலன் LKJHJ பாயிண்ட்ஸ் வச்சுன்னு தான் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஏ போட்டிங்கன்னா செலக்ட் ஆகிடும். பாயிண்ட் சைஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு 20 points போட்டிருக்கேன். ஸ்பேஸ் ASDFGF ஸ்பேஸ் செமிகோலன் LKJHJ ஸ்பேஸ் ASDFGF ஸ்பேஸ் செமிகோலன் LKJHJ ஸ்பேஸ் ASDFGF ஸ்பேஸ் செமிகோலன் LKJHJ அடிச்சுட்டு என்டர் அடிச்சுன்னா நெக்ஸ்ட் லைன் வந்துடும். அதே மாதிரி நீங்கள் திருப்பி டைப் பண்ணி பார்க்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ரோ இருக்குது, அப்பர் ரோ. QWERTR ஸ்பேஸ் POIUYU ஸ்பேஸ் QWERTR ஸ்பேஸ் POIUYU ஸ்பேஸ் QWERTR ஸ்பேஸ் POIUYU ஸ்பேஸ்
QWERTR space POIUYU. If you have a line, you can type 20 times. ZXCV space full stop comma MN BN. இது நீங்க 20 லைன் டைப் பண்ணி பார்க்கணும். இப்போ நீங்க ডেইলি ஒரு 1 hour பிராக்டீஸ் பண்ணீங்கனா ஒரு குறஞ்சது ஒரு 3 मंथல உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்பீட் வந்துரும். அடுத்து பாத்தீங்கனா இந்த ஒரு லைன்ஸ் வச்சு வேர்ட்ஸ் எப்படி நம்ம டைப் பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ ஹோம் ரோ வச்சு சில வேர்ட்ஸ் இருக்கு அதை டைப் பண்ண போறோம். ASKE ask ALAS alas space ASKS asks space ADD add space FLAGS flags space FAD space fad FAG fag space GLAD glad space GALLS gals space GLASS glass space GAFF gaff space GASH gash space JAGS jex space SALAD salad space SAD sad space SAGS SAGS SLASH slash space SHALL shall space HALL all space HAD had space HAS has space. இப்போ பாத்தீங்கன்னா ஹோம் ரோல இருக்க லெட்டர்ஸ் இது நீங்க ஒரு 20 times டைப் பண்ணோம். ஆஸ்க்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு HAS 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 அது வரைக்கும் நீங்க 20 times டைப் பண்ணோம். அப்பதான் உங்களுக்கு அந்த ஃபிங்கரிங் ஞாபகத்துக்கு வரும். நீங்க ஃபர்ஸ்ட் அடிக்கும் போது கீபோர்டு பார்த்து அடிக்கலாம். ஆனா போக போக பிராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க கீபோர்டு பார்க்க கூடாது. உங்களுக்கு எதிர்க்கு இருக்க ரிட்டன் ஸ்கிரிப்ட் அதாவது கையில எழுதிருக்கலாம் இல்ல டைப் பண்ணிருக்கலாம் அந்த ஸ்கிரிப்டை பார்க்கணும். அப்புறம் நீங்கள் மானிட்டர் தான் பார்க்கணும். கீபோர்டு பார்க்காம தான் நீங்கள் டைப் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் ஸ்பீடாக அடிக்க முடியும். ஸ்டார்டிங்கில் வேணால் நீங்கள் கீபோர்டு பார்த்து ஓரளவு அடிக்கலாம். ப்ராக்டிஸ் ஆக ஆக நீங்கள் என்ன பண்ணணும் கீபோர்டு பார்க்கக்கூடாது மானிட்டர் அப்புறம் அந்த ரிட்டர்ன் ஸ்கிரிப்ட் தான் நீங்கள் பார்க்கணும். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வி. பிரகாஷ். நன்றி, வணக்கம்.